பக்கம் வந்த பிச்சு என்னப்ப இப்படி மேல வந்து விலகுற வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க போய் தொலை எது போய் தொலையா நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போயா மோதல வேண்டாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப நான் மோசமான ஆளு நாங்க ரொம்ப கேவலமான ஆளு கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றயா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்ட ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறோம் பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பாம்பறாங்க அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா ஏன் சப்ஜெக்ட் தான் பாடமா எடுத்து நடத்துறாங்க சிப்சு போவையா கக்கிசு போறது வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா ஐயய்யய்யய்யய்யய்ய அடம்பிடிக்கிறிய நீ யோ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் லோக்கல் ரவுடிதாயா எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு லேடன் கிட்ட பேசுறியா லேடன்னா பின் லேடன் பேசுறியா என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரைய பாரு முகரைய வெளியே தெரியிறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியிறது பல ரூபங்கள் அதெல்லாம் வெளியே நடமாற விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம் அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க நாங்க நாங்கன்னு இருக்கோம் புரியுதா அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு இதை உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா நம்மனா நம்ம நம்ம போயலாம் பாத்தியா சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலறுது பாரு கேக்குறா வர சொன்னதே நான் தான்டா வர சொன்னதே நீதானா ஆமா நீ யாரு உளவுத்துறை டிஐஜி தொடர்பு சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா வண்டமுருகன் இந்த குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1,00,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார் பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கே இல்லை என்று பேசியிருக்கிறார் அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரர்களிடம் நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் கூறுக்க பொந்துக்கலாம் அடிக்கடி அவன் மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆடா புலோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேச மறந்துட மாட்டானா அடிச்சி சுமாரியா I am speaking, no class speaking. Sit down, please. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது கடுப்பேற்றார் மைலார் எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால் என் போன்று மிக அழகாக கர்லிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை இருக்கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை திம்பது போல் கருக்கு 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 என கரித்து துப்பி இருக்கிறார் இவரானார் இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார் அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன் இவரான பாத்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த தெரியுது நீ மூடு சத்த நேரம் மரமா இருக்கும் தேங்க்யூ குரங்கு குப்பா அவர் முடிய போடுகிறது இருக்கட்டும் அவர்கிட்ட இருந்து 1,00,000 வாங்கினது உண்மையா வாங்கல வாங்கலையா 1,00,000 வாங்கல 2,00,000 வாங்கி இருக்கிறேன் 2
ஒரு லட்சம் தான் என்ன சொன்னா ரெண்டுங்கிறா அதான் எனக்கு ஒன்னும் புரியல பேசாம ஆமான்ற வேண்டியதான் ஆமா ரெண்டு லட்சம் தான் சார் வெளியே வா மம்பட்டி இருக்கு நடுமுண்டு தொடக்கலையா யுவரானர் குற்றவாளியே ஒரு லட்சம் இல்லை இரண்டு லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார் ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இப்படி பாக்குறாரு பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறதண்டனை அனுபவிக்கிறியா பணத்தை கொடுத்துறியா பணம் எங்க இருக்கு இல்லனா ஜெயிலுக்கு போறோம் சொல்லு நான் சொல்லிறையா அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டு முருகன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் யாங்க இல்லையா எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாந்துட்டீங்களா வெளிய வாங்கறவங்களை வச்சுக்கிறேன் யோ வக்கீல் வண்டு முருகா நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க அத ஏயா கேக்குற உள்ள இருக்கணும் வெளியே கொண்டு போறவங்க வெளியே இருக்கணும் உள்ள தள்ளிருந்தாயா எங்க வேலை அதுக்கு எவ்வளவு வார்த்தைகள் பேசுவோம் ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாண்டாங்க அவங்க அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன ஜட்ஜி அப்செட் ஆகி ஏண்டா நீங்க மூணு பேரும் கூட்டுக்கலவனையா இருந்துட்டு சட்டத்தை ஏமாத்துறீங்கன்னு மூணு பேரும் ஒரே லாக்கப்புல 15 நாளைக்கு கிடக்கடான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட ஜாமீனோட அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் இந்த வந்துட்டானுங்க இல்ல செல்ல வந்துட்டானுங்க இல்ல வாங்கடா 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 ஜாமீன் வாங்கிட்டீங்களா அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே மார்க்கெட்டுக்கா ஆமாண்ணே மஞ்சள் மீன் இருக்குன்றான் வாழ மீன் இருக்குன்றான் நெய் மீன் இருக்குன்றான் நெத்திலி மீன் இருக்குன்றான் கெண்ட மீன் இருக்குன்றான் கெளுத்தி மீன் இருக்குன்றான் இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான் ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்கண்ணே கடல்லே இல்லையா டேய் ஜாமீன போய் யாரா உங்களை மீன்களில கேட்க சொன்னா என்னென்ன லூசுதரமா பேசிட்டீங்க மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க கரெக்டாண்டா கரெக்டா ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறா என்னானே நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே கம்பியில முட்டனா உங்களை தானா முட்டினே எங்கெங்க முட்டினீங்க முதல்ல உங்க மூஞ்சில உள்ள ரத்தத்தை தொடங்க ரத்தமா வலிக்காமையா வருது ஆமா ரத்தம் கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டே ஆமா ஏன் அந்த பொண்ணு போட்டு கொடுக்குது அது பெரிய பிரச்சனைப்பா பிரச்சனையா அடுத்த பிரச்சனை நமக்கு வேணாப்பா உன்ன பத்தி தானப்பா என்ன பத்தியா என்ன பிரச்சனை அடுத்த பிரச்சனை எனக்கு எதுக்கு என் பிரச்சனை ஓம் பிரச்சனை ஓம் பிரச்சனை என் பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை மனசுல வைக்காம சொல்லிடுப்பா நடந்தது புரியாது Thank you. என்ன அனுப்பிட்டு பாக்குறா ஆஹா ஏதோ பேச நினைக்கிறாயா புரியுது சொல்லிட்ட என்ன மறுபடியும் பாக்குறா ஓ ஆளு இருக்காயின்னு பயப்படுறியா என்ன அங்கிட்டு போறா என்ன இந்த கருவாடு கேன மாதிரி முழிக்கிறான் ஓ அதுவா நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் என்ன அந்த எரிமலைக்கு ஏத்து 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 உன் மேல ஒரு இதுவா வாட் அதான் சொன்னல நீ நம்ப மாட்டேன்னு அவன் சொன்னானா நீ இல்லைன்னா உன்னால வாழவே முடியாதான் வெக்கமா இல்ல உனக்கு இது வந்து எங்கிட்டே சொல்றிய எங்க எரிமலை ஒரு நிமிஷம் வா நானா ஆமா வா வரியா இத சொல்றதுக்கு இவ்வளவு குச்சமா தேங்க்யூப்பா ஐயோ இன்னைக்கு பூரா மூச்சு வாங்குது அடாடா அடா இறமெல்லாம் பார்த்து வச்சிருக்காளே நல்ல பதறு பொம்பளைய குத்தினால குட குடன் வருது ஏமா ஏண்டா உன் மூஞ்சிய கண்ணடியில பாக்குறியா இல்லையா பாத்திருக்கேன் கண்ணு தெரியாதவ கூட உன்னை லவ் பண்ண மாட்டான் உனக்கு நான் ஜோடியா என்ன திமிர்றா உனக்கு
இத வாயால சொல்லலாம்ல, மூக்கைய உடைக்கிறது. மூக்கு உடைஞ்சிருச்சா? இது இஸ் டு மச். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது என்னோட செல்லம். என் செல்லத்தை நான் அடிப்பேன், மிதிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கே நீ யாரு? என்ன இருந்தாலும் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப். ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏப்பா செவனின் சாப்பிட்டு இருந்தா கூப்பிட்டு புதருக்குள்ள விட்டு அடி வாங்கிட்டுறேன். நல்லா இருக்கு ராஜா, உன் ஒர்க் நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணு. கெட்டு போன நாத்தங்காஜி அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான் அர்த்தம். ஏங்க இப்படி போறான் போறீங்க? அவன் சென்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொந்த சென்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின சென்ட். பண்ணி வாட தானே வரும். மாமா சென்ட் போடுற என்னைய உமால குண்டு போட வச்சிடாத. நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்? ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா கிட்ட கேக்குறேன், உன்ட கேக்கல. அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் கொடுக்கணும். அப்ப கொடுங்க. முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கிறான், உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி. நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா கேட்டு அவளை கெடுத்துறாதா? மாமா வெட்டித்தனமா பேசாத. 100 ரூபா தர முடியுமா? முடியாது. முடியாது. இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன ராஜா ஜெயிச்சா? எங்க அக்கால கட்டுறப்ப என்ன சொன்ன? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னையும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுறா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சு நெஞ்சில ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமா? அது நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன். அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு. என்னது பழைய அக்காவா? ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு. அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்? அப்ப 100 ரூபா கொடு. 100 ரூபா இல்ல. அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம். எங்க? எங்க அம்மா வீட்டுக்கு. எதுக்கு? நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு. இந்தாடா இந்தாடா, அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மாதிரி இருக்கு உனக்கு. ஆமா. ஆ 500 ரூபா. ஆளே இல்லாத சுவத்துக்குள்ள இந்த லூசு பையன் யாரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? நமக்கு தகவல் வந்து இல்ல, அவனை தான் உங்களுக்கு. ஏய் எவன? எனக்கு நானே வச்ச பெயர் எரிமலை. பனிமலை பண்பா பணிவா தானே இருக்கு? பண்பா பணிவா இருந்தா தான் 10,000 பேர் சேர்ந்து பம்ப் அடிக்கிறீங்கல்ல, அதனாலதான் எரிமலைன்னு வச்சுக்கிட்டேன். சோ எனக்கு நானே போட்டுக்கிட்ட மின்சார வேலி புரியல. எலக்ட்ரிக் காம்பவுண்ட் தொட்டா சாக்கடிக்குமா? தொட்டு வேணா பாரு. நான் பார்க்கத்தான் புஷ்பம், என்ன டச் பண்ண ஆயிடுவ பஷ்பம். இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங்க இருக்கும் போலுக்கு. உங்க ஸ்பீட் ஆக்சன் எடுத்துருங்க. தலையில கை வச்சா தலைப்பு செய்தியில வந்துருவ மகனே. சுட்டுதா கல்யாண பத்திரிக்கையா? கல்யாண பத்திரிக்கையா? தினசரி பத்திரிக்கை மேன். தினசரி பத்திரிக்கையா? எந்த பத்திரிக்கை மேன்? எவரெஸ்ட். எவரெஸ்ட் பத்திரிக்கையில வேலை செய்யறது குட்டிச்சவர என்ன வேலை? அது ஆபீஸ்க்கு போன் போட்டு கேளு. கேக்குறடா, எவரெஸ்ட் பத்திரிக்கை ஆபீஸ்ல நீ வேலை செய்யன்ற விவரம் எனக்கு தெரிஞ்சது ஓட விட்டு நெத்தில சுட்டு போடு. நெத்திலையா? எங்க சார் போறீங்க? ஆபீஸ்க்கு. ஐயோ அங்க போடாங்க சார். பூரா அப்பள பொறாம புடிச்சு வெஞ்ச. என்னைய தெரியாம வாங்க, அப்புறம் வீணா என்னை சுட வேண்டியது இருக்கும். ஐயா நீ ஆபீஸ்க்கு போடு சொன்னே. தெரியாம சொல்லிட்டேன், தீரனுக்கு போடுங்க. அவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நம்பர் போடுறீங்க? 9840012347. அச்சச்சோ 7 கிடையாதுங்க, 1 2 3 4 5. ஹலோ தீரன் சார்ங்களா? நான் இன்ஸ்பெக்டர் வீரேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க. இங்க ஒருத்தன் லாங்கா கோட்டு போட்டு ராங்கா பேசிட்டு இருக்கான். வேற கேட்டா எரிமலைங்கிறோம், எவரெஸ்ட்ல வேலை செய்யறேங்கிறோம், உங்கள்ட்ட வேலை செய்யறானா? எரிமலையா? அப்படி யாரும் எனக்கு தெரியாத. அப்படி யாரும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? இருக்கு சார்.
புது கிட்டப்ல செய்தி சேகரிக்க வந்தப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய மேட்டர் கிடைச்சா ஐயாட்ட அவார்டு வாங்கலாம் பார்த்தேன் ஆனா சைடுல ரிவால்வர் தான் வந்து நிக்குது இல்லப்பா இல்லப்பா இந்த குடுக்குறேன் இந்த பேசுக்க 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 ஹலோ ஹலோ அப்படியா என்ன பண்றேன் நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டாமரு அவனை சொல்லணும் எங்க அக்கால தானே கட்டிருக்க அவனையும் சேர்த்தேன் சொல்றேன் சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா ஏய் என்ன வாங்கணும் கேட்டியா அதான் சுண்ணாம்பு இல்ல சுண்ணாம்புன்னு உன்னை திட்டினேன்டா சரி வேற என்ன வாங்கணும் என்ன வாங்கிட்டு வாப்போ விடு ஏய் என்ன என்ன வேணும்னு கேட்டியா என்ன வேணுமா வெண்ண வேணுமா என்ன தாண்டா வேணும் அப்புறம் உயிர வாங்குற ஏய் மறுபடியும் பாரு என்ன என்ன வேணும் கேக்கல பாரு என்ன என்ன கடலை என்ன சரி விடு தம்பி நான் யாரு புறம்போக்கு ஜென்ரலா கேக்கல இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன் முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்க சரி விடு விழாவாரியா உள்ள போக தேவையில்லை இந்த வீட்டுல நீ யார் இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுதுல்ல அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல சொல்லணும் சொல்லு வணக்கம் வணக்கத்தை வாயில் மட்டும் தான் சொல்லுவேன் நீ படிச்சு வேணா நீ நாகரிகம் தெரியாது உனக்கு வணக்கம் சாரி சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது ஒரு இடத்த வைக்க பழகிக்க அப்படி என்ன பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் இருக்கு எப்படி இப்படியே வச்சுக்க நீ அப்படியே போ அப்ப வணக்கம் இனி வணக்கம் கிட்ட வணக்கம் பத்த கொண்டு என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாய்க்கா மச்சான் இங்க வாங்கல என்ன மாப்ள கொஞ்சம் கடையை பாத்துங்க மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு போயிட்டு வாங்க அடேங்கப்பா தங்கச்சி மாப்ள கடையை நல்லா தாயா வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்டுற வேண்டியதா கடைக்கு புதுசா பலசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற யோ முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா நீதான் அப்ப நான் தானே கேட்கணும் ஆமா என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல ஐயோ வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன் நீ என்ன கேட்ட என்னதான் கேட்டேன் ஓ நீ என்ன கேட்டியா உன்னையவே கேட்டா ஐயோ ஏயா குழப்பற நீ இந்த என்ன தானே கேட்டா அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியா வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்பு அடிக்கிறது என்ன வேணும் சொல்லியா எந்த என்னையா வேணும் கடல் எண்ணெய் அப்படி சொல்ல வேண்டியதானே இது நல்ல எண்ணெயா நீ முதல்ல கடல் எண்ணெய் தானே கேட்ட ஆமா அப்புறம் என்ன இல்ல நல்ல எண்ணெயான்னு கேட்ட சுத்தமான நல்ல எண்ணெயான்னு கேட்டியா சுத்தமான அப்படி கேட்டியா சத்தியமா சுத்தமான நல்ல எண்ணெய்ப்பா அப்ப ஊத்து இது கடல் எண்ணெய் தானே ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க இனிமே பண்ணிருக்கேன் சாரி நீ போட்டுட்டு இருக்கியா நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன் மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது என்ன நேம் ஷில்பா நான் உன் பேர் கேட்கல துணி நேம் ஷில்பா நைஸ் நேம் மெட்டீரியல் எங்க இருந்து வருது மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது நான் மந்தவெளியில இருந்து வரேன் அத நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே நீங்க கேப்பீங்க நான் நினைச்சேன் ரொம்ப ஃபாஸ்டா போற நீ ஃாதர் எங்க இருக்காரு வேலூர் ஜெயில இருக்காரா குரல் மாத்தி பேசுற நீ இருக்குடா இருக்கு டிஸ்டர்பன்ஸ் வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா கல்வடைப்பாரு களி சாப்பிடுவாரு நைட்ல படுத்த தூக்க வர வேணாமா அப்படியே கம்மி பண்ணிட்டு இருப்பாரு சுதந்திர போராட்ட தியாகியோ இல்லடா உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில இருக்காரு அறிவு கேட்டவர யார் தெரியுமா நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு உன்னை விட அழகா ஆறடி உத்தரத்துல
ஒருத்த விஸ்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்கறாங்க தப்பா நினைச்சு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருதே. படப்பிடிப்பா படபடப்படா நான் ஓடிடுமா இதே சாகிற மேல விடுவேன் ஓடிடு போங்க அங்க. அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். அடி எப்படி இருக்கும் யோசிப்பாரு. எப்படி நம்ம ரெண்டு பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் உருவம் கட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போட்ட ட்ரெஸ். ஓ இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பா நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட் லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 நீ ஒரு கை இல்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. சீதன் இல்லப்பா என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிப்ப என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா பிளீஸ். தேங்க்யூ இத வச்சுக்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். டேய் நான் கூட உன்ன என்னமோ நினைச்சிருந்தேன். நீ கூட ஃப்ரெண்டு காசு செலவு பண்ணி கர்ச்சி வாங்கிச்சு. ஐ லைக் யூ. என்ன கர்ச்சி இந்த கர்ச்சி வச்சிருந்தது? டேய் போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்கார வீட கடைக்காரங்க போன் பண்ணி அண்ணா ரெக்கார்டிங் தேட்டர் இருக்காரு நான் கேட்கலண்ணா. சரிங்கண்ணா வா வா வாடி ரத்னம் காலையில இருந்து தலக்கால் புரியா மாடிக்கிட்டு இருக்கா? நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து தேவ லக்கேஜ் தானே புத்துபாடி. உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம சீதர் இருக்கான்ல அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா மூணு நாள்ல நாலு பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய புழக்கறையே 300 ஃப்ளூட் வாய் வலிக்காத. அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கே அவன்ச்சு. நாலு பாட்டுல ரெண்டு பாட்டு கிளிக்கானா போதும். நாலு கிளிக்காகும்டா. அதுக்கப்புறம் என்ன 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக்காகும். ஓகே அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது எம்டி. அப்புறம் நானு யூனா எடுத்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜிமால் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிரிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய வெளியில இலைய போட்டு நாலு பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சி இவங்க கடையில அவன் அரிசி வாங்கடா. சும்மா இருங்கப்பா. வித்து நிலத்த சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுறது அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோடி சொல்லா பேசிக்கிறீங்க? ஆமா போன மாசம் அவனு 150 திருப்பி கொடுக்கான. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிக் ஏசி போட போறாங்க. முத்துப்பாண்டி 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்பு அமைக்கிட்டியாப்பா. நீ கூட தான் 30 ரூபா. போங்க எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசிதான் பொங்கி போட்டு சாப்பிட்டு. வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவ டீ அசைவ டீ? சாதா டீனா செய்வோம், உன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவோம். எடுத்து போட்டு குடுறா. அது எப்படி ஈ விழுந்த டீ குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீய குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்ட குடி, டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் ஏதாவது டென்ஷன் ஆகிறான். அவன் பள்ளியா? மாவு ஆட்டும் போதே பார்த்தவையா நானு? அங்க 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 எப்பா நீ பணமே கொடுக்க வேணா? ஏவாட்ட கெடுத்துறா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி ஒரு மசாலா டீ போடு. சோபா என்ன வயலு? அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவோம். அப்படியே 4 பழம், 4 பிஸ்கட், ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். மலை பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய் நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்து வந்தானே, என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல. அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் செட் வைக்கிறது? புரியலையடா. இப்ப எல்லாம் ஏவன்டா டெய்லர் கடைக்கு போறான். எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் போட்டுட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. இன்னும் 10 சட்டை வைக்கிறேன். 300 ரூபாய் பிறகு என்ன? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப். குடும்பமா சட்டிகள் மென்மையானது மிருதுவானது. குடும்பமா சட்டிகள் இது உங்கள் ஏ பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அணுக வேண்டிய முகவரி பேஜர் கிடையாது, செல் கிடையாது. 4000000 கேரா பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ் பின்றியடா, இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ. இந்த கேட் என்ன? பில் கேட்டே சமாளிக்கலாம். சார் நான் உடுப்பு மார்க் ஜட்டியில் விக்கிறேன், ஒன்னு வாங்கிக்கிறீங்களா? ஐ எம் ஏ 2000 மே ஜட்டியெல்லாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? இது வழிப்பறி
பட்டதாரி வாலிபரின் துணிகர செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் அவனுக்கு பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்க பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாத்தியா மச்சம் வச்சிருக்கேன், புல் கெட்டப்ப மாத்திட்டேன். நான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற வேண்டி. ஒரு நிமிஷம் தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துலயே உன்னை விட்டுறேன். ஆனா நான் சொல்றபடியா நீ நடந்துகிட்டா போதும். 50 செகண்ட் தான் இருக்கு. வச்சுக்க, உன்கிட்ட செகண்ட கேட்டான். உன்கிட்ட உள்ள பணத்தையும் நகையையும் என்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போ. 40 செகண்ட் தான் இருக்கு. நடி சும்மா 40 செகண்ட் அதே பிலிம காட்டிக்கிட்டு இருக்க. நான் போய் பிளைட் பிடிக்க போறியா? போய்க்க. ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு. 30 செகண்ட் தான் இருக்கு. தோடா, 30 செகண்ட் பத்தி பேசுற முஞ்சா பாரா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற செய்வினை வச்சிட்டாங்களா? எனக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மத்த இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை? குடு. 10 செகண்ட் இருக்கு. நீங்க எல்லாம் வெளிக்கிற்க கொண்டு போற செம்பு காணாம போனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்க. ஓடு வெளிய, ஓடு 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 ஓடு. பிசிக்கே கொண்டு வரணும். கல்லே விழுந்திருக்கலாம். ஐயா கிட்ட ஒரு வார்த்தை. என்னமோ? பூம்பாரே நம்ம ரேஞ்சிலானுங்களே. நீ எவ்வளவு மாச சம்பளம் வாங்குற? 3000 ரூபாய் சம்பளம் ஐயா. புடிச்சம் போக 500 கிடைக்குது. தம்பி பிள்ளை வீட்டுக்கு விட்டு போவியே? அது 7000 ரூபாய். நீ 6500 எங்க இருந்து வந்து எடுதா? சில விஷயத்தை கேட்டுடணும், கண்டிப்பா விடாது. சின்னதாமி, பெரியசாமி, கன்னிசாமி, புண்ணிசாமி, சுப்பிரமணியசாமி, ஓய் எங்கடா ஒரு ஆசாமி காணா? எல்லா பல்ல வெளியே வாங்கடா. ஊருக்குள்ள நடந்திருக்கு, எவனாச்சும் ஒருத்தன் சொல்லி விட்டீங்களா? சின்ன பிள்ளைகளா? ஏண்டா என்னதான் நான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சா? ஏய், நான் இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? இல்ல ஒரு அடிதான் உள்ள வந்திருப்பானா? ஒரு வார்த்தை என்ன சொல்லிருந்தீங்களா? இந்த துப்பாக்கி வாசிங்க வச்சிட்டு போயிருப்பல்ல, அத பார்த்தா பயந்து ஓடி இருப்பாங்களடி. சும்மா அழட்டிக்காதே, உன் துப்பாக்கி பத்தி தெரியாது, மூடு. தெரியாமதான் கேக்குறேன், ஒரு நாளாவது துப்பாக்கி சுட்டுருப்பியா இல்ல சுடுதான் நினைச்சிருப்பியா? அடியே மைனா, என்னடி சொல்ற? என்ன பார்த்தாடி அந்த வார்த்தை கேட்ட? அடியே நல்லா நினைச்சு பாரு. நானாடி நினைச்சது இல்ல, நானா நினைச்சது இல்ல. நினைப்ப ஆனா முடியாதே. ஐயோ மானத்தை வாங்கவே வளத்தம். ஐயா வராது, அடிக்க வாசி. ஐயா கும்பிடுறேங்க. ஐயா கும்பிடுறது இருக்கட்டும்டா, ஏண்டா கூச்சல் போடுற? கூச்சல் இல்லையா, கூச்சல் இல்லையா ஐயா? இல்லைங்கய்யா, நான் இல்லாதப்ப ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சுங்க ஐயா. அத பத்தி விசாரிச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட விவரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. அதுக்காக ஏண்டா இப்படி சத்தம் போடுற? சத்தம் இல்லையா, ஏன் தொண்டை பத்தி அவங்களுக்கு தெரியுமே. நான் சாதாரணமா பேசாவே சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கேன். இன்னைக்கு துக்க வர தொண்டை அடைச்சிக்கிச்சா, அதான் கொஞ்சம் தூக்கிக்கிருச்சு. ஐயா ஊர் ஜனங்கள்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க. இந்நேரம்
உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்காம கல்லாலேயே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. உன் நல்ல காலம் இத பாரு. இனிமே இந்த துப்பாக்கியை தூக்குறதெல்லாம் விட்டுட்டு கவட்டியை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டு. கவட்டிய வச்சுக்கிட்டா? ஏய்யா, துப்பாக்கி வச்சே ஒண்ணும் பண்ண முடியல, கவட்டி வச்சு என்ன பண்ண போறியோ? நீ ரொம்ப அசிங்கப்படுத்தடி இல்லையா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார் மாமா இவங்க? தெரியாது. யோ, தெரியாதவங்களுக்கு ஏன் வணக்கம் போடுற? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, புரிஞ்சவங்க புரியாதவங்க, இப்படி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னா தானப்பா எங்க வாழ்க்கை நடக்கும். ஆனா இவர் வேற மாதிரிப்பா, தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாத மாதிரி நடிப்பாரு, தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி பழகுவாரு. ஐயோ, நான் இந்த பூமியில வாங்கணுமா? எனக்கு பொண்டாட்டி தேவையா? நான் ஆம்பளை சொல்றதுக்கே கேவலமா இருக்கே. சாக போறேன், சாக போறேன். என்னப்பா என்னாச்சு சொல்லிட்டு சாவு. மாமா, அதை எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் ஒரு மூடு வந்து வேக வேகமா வீட்டுக்கு போய் பாய எடுத்து விரிச்சு என் பொண்டாட்டிய வாடின்னு செல்லமா கூப்பிட்டேன். பட்டுன்னு பாய மடிச்சு சட்டுன்னு சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிவிட்டா மாமா. ஏன் இப்படி புருஷன் கூட பாக்காம வெளியே தள்ளுறேன்னு கேட்டு, அதுக்கு அவ சொல்றா, இந்த ஊருக்குள்ள கொள்ளக்காரங்க வந்து தொல்லை பண்ணி ஊரே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை கூட சுடாம உனக்கு பொண்டாட்டி கேக்குறாரு கேக்குறான். பாபா, நான் கேக்குறேன், கொள்ளக்காரருக்கு குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? காக்கா குறிய கூட சொல்ல முடியாததால ஒரு கொள்ளக்காரரை எப்படி சொல்ல முடியும்? நான் என்னைக்கு அவங்களை சொல்றது? நான் என்னைக்கு குடும்பம் நடத்துறது? தாங்க முடியல பாபா. மாமா, கொள்ளக்கார மத்தியில வர்றான். யாரையும் கூட வராதீங்க, தனிப்பட்ட மனிதனா போய் சாதிச்சுட்டு வர்றேன். முண்டோ, துப்பாக்கியை திருப்பிடுறா. போட்டு மறைஞ்சிருந்து அடிப்போம். காசை எங்கிட்ட வாங்கிங்க. ஆமா, நீ குடிக்கலையா? ஸ்டடியா இருக்கிற. அட, போன வாரம் இதே இடத்துல சாராயம் குடிச்சு 22 பேர் செத்தானுங்க. அன்னையில இருந்து இந்த சனியில தொடர்றதுல. என்னடா சொல்றாவே? ஆஹா, அது வேற இது வேற. ஏப்பா, பழைய சரக்கெல்லாம் காலி ஆயிடுச்சுல. டேய், காலி ஆயிடுச்சு, குடிச்சிட்டு போங்கடா. அதே இருந்தாலும் குடிக்காம போயிருக்கீங்க. தப்பு நினைக்காத. மன்னிச்சுங்கண்ணா, மன்னிச்சுங்கண்ணா. மாம், ரொம்ப நல்லவன், காச்சாவே இருக்கான், குடிக்க நான் இருக்கேன். ஆனா இவ்வளவு நாளா குடிக்க முடியலையே. அன்னைக்கு நீ தான் உள்ள அனுப்புன. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சித்தப்பனை கூட்டி வந்து நீ ஏன் காட்டி கொடுத்த? ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ யார்? ஓ ரோல் என்ன, ஓ கேரக்டர் என்ன? இல்ல, நீ சிங்கப்பூர்ல பாத்துக்கிற தொழில்தான் தெரியாத. அவன் குடுத்தா அத வாங்கி நான் உனக்கு கொடுத்தேன். சாராயம் வாங்கி கொடுத்தா மட்டும் குடிக்கிறீல்ல, அது மாதிரி இதையும் வாங்கிக்கலாம். எனக்கு தெரியும்டா, குடிக்க வந்த இடத்துல அடிதடி நடக்கும்னு. அதான் பாதுகாப்பா முன்ன குட்டியா ஹெல்மெட் போட்டு வந்துட்டேன். மாமா, நாங்க மரியாதை இல்லாம பேசுறோம், நீ அடிச்ச ரைட்டு ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆவுன்னு குரல மாத்தி எல்லாம் சத்தம் போட்டு வச்சுக்க, அப்புறம் நான் துப்பாக்கி தூக்க முடியும். கழுத மாதிரி கத்தாதர, பயமா இருக்கு. உனக்கு என்னயா, நீ செத்தா உனக்கு அழுறதுக்கு யாருமே இல்ல. ஆனா எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கியா? என் மைனா இருக்கா? மைனா, மைனா, என்ன கூப்பிட்டியா? அடச்சி, உன்னை யாரா கூப்பிட்டா? என் மைனாவ கூப்பிட்டேன். ஏயா, குடிக்க கூட்டி வந்து என் குடிய கெடுத்துட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சாதாரணமா விஸ்கியை தான் பூமி கடியில புதைச்சு வைப்பாங்க, 12 வருஷம் கழிச்சு எடுப்பாங்க. விஸ்கிய புதைச்சா எடுத்துருவாங்க, ஆனா அத குடிச்ச மனுஷனை புதைச்சா எடுக்கவே மாட்டாங்க. ஐயா, தத்துவம் பேசுற நேரமாடா இது.
ஏம்பா ஆக வேண்டிய காரியத்தை சீக்கிரம் பார்க்கலாம்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி வராங்க என்னது பாம் வாயில வைக்கிறீங்க அப்பதானே தலை மட்டும் வெடிங்க தலை நடிச்சிருப்பான் ஐயா அப்படிதான் என் மீதி பூத உடல என் மயிலாட்ட குத்துருக்கியா வாயத்திரடா நாய நினைச்சாங்களும் பாம் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமில்ல பீஸ் பீஸ் ஆயிருக்கு மண்டபம் ஊர்ல விழுந்து போதும்பா போதும் நீங்க என் தம்பியில சாவடிச்சீங்க நான் உங்கால சாவடிச்சேன் நீங்க எங்களை வெட்டி நான் உங்களை வெட்டி நீங்க போராடி நான் போராடி போதும்பா அழுத்து போச்சு அப்படியா அழுத்து போச்சுப்பா நான் என்னையோட எல்லாத்தையும் விட்டுலாம் ராத்திரி எல்லாம் மண்டக்குள்ள ஒரே குலைச்சல் ஏண்டா சண்டை போடுறோம் ஏண்டா சண்டை போடுறோம் அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நம்ம சமாதானமா போயிட்டா என்ன ஐயா ஐயா என்னையா சொல்றீங்க என்ன சொல்றீங்க வெறும் நல்ல நல்ல வார்த்தையா நாக்குல இருந்து கொட்டுதே நீங்க ஆத்த அந்த ஈஸ்வரி நாகம்மா நாக்குல வந்து உட்காந்து இருக்கியா நாக்குல மட்டும் இல்லையா மனசுல வந்து உட்காந்து சாமி நிசமாவா சொல்றீங்க சத்தியமா சொல்றேன் உங்ககிட்ட மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டுவாங்க நான் எங்க ஆளுங்களை கூட்டு வரேன் நம்ம ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து பேசி அன்னைக்கே சமாதானம் போயிடுவான் சாமி எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா நாய்களேன்னு ஒரே ஒரு வார்த்தை உங்க வாயால சொல்லுங்க நாங்க எல்லாம் ஓடி போய் கூட்டிட்டு வந்துடும் முடியாது இது எங்களுக்கு தெரியாம போச்சு இது மட்டுமா உங்களுக்கு தெரியல போங்க போங்கப்பா போங்க டேய் என்ன கேக்குறா நில்லு ஏய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன் கூப்பிட்டு கேட்டுக்கறேன் நில்லுடா கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது சொன்னா கேக்குறா டேய் அடே ஏய் நில்லு அரே அரே பையா நில்லு ஏய் சைத்தான் நில்லு நில்லு அரே சைத்தான் ஓடாதே நில்லு ஏய் நில்லு ஓடாதே நில்லு 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 பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற பணம் கேட்கும் போது ஓடுறே அதுக்கு பேர் தான் கடை உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம் உனக்கு கேஷ் நஷ்டம் எனக்கு ஒரு கேஷே நஷ்டம் யா ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச அரே சைத்தான் உன்னே பிடிச்சா எனக்கு பணம் வரும் சைத்தான் பிடிச்சா பணம் வராது பைத்தியம் தான் வரும் என்ன யோ யோ உங்ககிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன் யோ உங்ககிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா ஏன் ஓஞ்சாவும் வருத அப்ப சுண்டல் தின்னும் கிண்டல் பண்றியா நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தெரியாதாக்கு உன் பேரு லஞ்சநாத உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதுயா நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன் ஆனா திருப்பி கொடுக்க போறதெல்லாம் அது வேற விஷயம் வெளியே சொல்லிடுறாத அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது பணம் வாங்காம உன்ன சும்மா விட மாட்டேன் எத்தனை வருஷமா எனக்கு நண்பன் உன்ன அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா அப்ப பணத்தை நீ குடுத்துரு தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்தாடுதானே தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும் அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க புரிஞ்ச யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும் உனக்கு ஏதாவது புரியுதா கவலைப்படாத வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா வரலே உன்னை சும்மா விடுறான்னு இல்லையே வாய் இந்த நாத்த அடிக்குது எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்க இருந்தா உங்க சட்டையே பிடிக்கிறான் அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் கொண்டாட்டி எழுதுங்க
கல்யாணமே சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல் காட்ரேஜ் பீரோ மிக்ஸி பிரிட்ஜே வாங்கிட்டா பிரிட்ஜே வாங்கிட்டாளா எப்ப அது மேல லாரி ஓட போற சும்மா இருங்க நான் சொன்னது பிரிட்ஜ் இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல உங்களை பிட்டா போலீஸ்ல சேத்தாங்களோ சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது இப்பதான் மறந்துட்டேன் இத பாருடி என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்துறவங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு 99 ஆகுது போய் தொலை வேண்டியதுதானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன் சபதம் போடுறா பெரிய கவாஸ்கர் செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாராக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறோம் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனே என் வாயில என்ன வரும்னே தெரியாது கொட்டாதே தான் வரும் சுமாரியா அப்பவே தல தலைய அடிச்சிட்டேன் இந்த போலீஸ்கார மாப்ள வேண்டாம் வேண்டான்னு கேக்கல அடியே என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறுல நின்னு போச்சு ஏ அவ முடியாதுன்னுட்டா ஆமா இவர் பெரிய மன்மத சிப்பாயா அதிகமா பேசாதடி என்னயா செய்வே ஊசியால வாயை தச்சிலாம் தச்சு யோ நான் கூட பேசினதனே ஊசியால வாயை தைப்ப இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன் நீ என் கூட பேசாத ஊசி முச்சம் போடி சரிடா போயா போடி இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல பெரிய இவ புரியா புரியா ஓடா 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 புரியா ஓடா யா புரியா புரியா ஏண்டா டேய் உள்ள தள்ளி ரெண்டா தான் ஆகுது அதுக்குள்ள எப்பறம் அத பிச்ச அதெல்லாம் வேணாம் சார் டேய் என்ன சொல்றடா முட்டைய பேத்துறேன் சொல்றடா சொல்லவா சொல்றடா சொல்றேன் இதுதான் ஜெயில் செவர் அது இன்னும் உயரமா இருக்குமே வச்சிடுங்க சார் சரி வச்சுக்க நீங்க ஒரு வாடன் இவர் ஒரு வாடன் முதல் கம்பில ஏறினேன் ரெண்டாவது கம்பில ஏறினேன் உட்கார்ந்தேன் ஓட போற திரும்பிக்கங்க திரும்பிக்கையா ஓடிட்டேன் சரி ஓடு இந்தாங்க அவனுக்கு தண்ணி குடுக்கறா ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல இருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவ சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல இருக்கு எப்ப வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா ஆமாமா வேலூர்ல இருந்தே வரேன் வந்ததுதான் வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போக சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் முழிக்கிறத பாரு நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி இல்ல இல்ல நான் ஊருக்கு போறேன் ஏங்க இன்னைக்கு அமாவாசை எனக்கு நிறைய வேலை இருக்கு இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா ஆமாங்க அவரே சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க என்ன கைய போடுற வாங்க அட வாங்க அந்த கருப்பு கருணை கிழங்கு சிரிக்குது ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது புக் பண்ண முடியுமா முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன் நீங்க வாங்க இருங்க இதுக்கு நானே வந்துடுறேன் நீ என்ன சொல்றியா 3 வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன் ஒரு ஈ காக்காவ கூட சுத்ததில்ல குருவியே துப்பாக்கியில உட்காந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும் நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடுனேன் போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு அப்படியே ஜன்னல் வெளியே அனுப்பு போப்ப யோ அங்க யாரையா மாங்காய் தேடுறது பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ ஏன்னா அது எனக்கு வேணும் ஊருகா போட்டு சாப்பிடணும் அப்பா நல்ல சாப்பாடு இதுன்னு வந்து சிறுசா போச்ச திருப்தியா சாப்பிட்டேன் என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தன சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்துறீங்களா சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிட்டேன் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா
இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பார்க்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? என்ன மாத்திரம் பாக்க என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் உன் புருஷனும் கொஞ்ச நாள சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா இன்னும் மூணு நாள்ல பேசிடுவோம். இத பெருசுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம். பத்து ரூபாயா? இல்லையா இல்லையா. என்ன மட்டும் சினிமாவுக்கு வேற போகணும். பத்து ரூபா? ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்கு இந்த சினிமாவுக்கு இல்ல. அரிசி முக்கியம், சினிமாதான் முக்கியம். இந்த மரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, என்னை சினிமா போக சொன்னாரு. போகாமா வேணாமா? போக வேண்டாம், ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு, உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா? முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிடந்துச்சு? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறான். நீ மட்டுமா? இல்ல, சொல்லையோட தான். யாரு உங்க சம்சாரம்? பணம் வாங்கி வாங்க, போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமையை பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சு. அப்ப யாரு விசில் ஊதுனா? ஏண்டா ஏன் விசில் எடுத்து ஊதிட்டு இருக்க? சும்மா நினைச்சு ஊதுனா? ஏன் ஏன் பத்தியா படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா நினைச்சு படுத்தேன். ஆனா உங்க சந்தோஷங்க, சும்மா வெளியே உட்கார்ந்து இருக்கா? சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. வந்துடா விசில. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கான். இத கேக்குறதுக்கு ஒரு நாவி இல்லையா? என்னங்க காசு? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு நான் இங்க வந்து தங்கிருக்கேன். ஏன் சொந்தக்காரன் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவனே வரா. இன்னைக்கு என்ன வைத்து குடிக்கணும்னு சொன்னேன், ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியன கழட்டுறீங்களா? என்ன வீச்சு விட போறீங்களா? ஓ, ஈரல் எடுக்கிறதுக்கு எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா வேடிக்கையே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி? நான் சுத்தவே இல்லை, நீ ஏண்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாச்சே தெரியும். முழுக்கிற முழிய பாரு. யார் ரணி? நான் சொல்றேன். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டலாம்? நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்க, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. என்னடி வாங்கி எடுக்கிற? ஒண்ணு இல்லையா, இத்தனை நாள திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்தத நினைச்ச தனியை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மாதானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன் வாடி.